சோறு கிடைக்காம எத்தனை பேர் படுத்திருக்கா? ஆஸ்பத்திரி உலகில் எத்தனையோ பேர் படுத்திருக்கிறாங்க. அவங்களை கிடந்த சாப்பாடை கொண்டு போய் உரிய நேரத்தில் கொடுத்து அவங்களை சாப்பிட வச்சு அந்த கண்ணாமலை வெளியே வந்த தினமும் பார்த்துருக்கேன். பசியோடு இருப்பான், நல்ல உணவு கிடைக்காம அப்படிங்கிற விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது தான் தந்தி டிவி மூலிமா எல்லா வீட்டில் செய்தி போய் சேர்ந்துச்சு. அதனுடைய பிரதிபலனாக இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் இந்த நாடையில் பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நான் மேலும் உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, மீதமான உணவு கொடுக்கறது மட்டும் வேண்டாம், நம்ம வீட்டில் நல்ல நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பிடி உணவை அதிகமாக சேர்த்து சமைத்து முன்னதாகவே இந்த கூட்டு ஒரு 10 பேருக்கு நான் சாப்பாடு தரேன் எடுத்துகிட்டு போ அப்படின்னா, காலையில் 6 மணிக்கு கல்யாணம் நடக்கும்போது நான் ஒரு 5 மணிக்கோ 5:30 மணிக்கோ இல்லை 6 மணிக்கோ நான் வந்து ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்க வாங்கி பெரியாஸ்பத்திரி வாசலில் சாப்பிட வைக்கும் போது இங்கே மணமகனுக்கும் மணமகளுக்கும் மேடையில் தாலிகளுக்கு நிகழ்வு நடக்கும். அந்த நேரத்தில் அங்கே நல்ல சாப்பாடு கிடைக்காதவங்களாம் சாப்பிட வைக்கலாம். மீதமானதை மட்டும்தான் கொடுக்கணும், தர முடியும், தயவு செய்து வேண்டாம். காலையில் டிஃபனம் 11 மணிக்கு கொடுப்பீங்க, நான் வந்து 12 மணிக்கு எடுத்து நான் 1:30 மணிக்கு கொண்டு போனாங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க. நல்ல சாப்பாடு கிடைக்காத எத்தனையோ பேர் கொடுத்துருக்கான் பெரியாஸ்பத்திரி வாசலில். அதை விட்டு நான் கிராமங்களில் வந்து வீடு வீடாக கொடுப்பேன். இந்த நல்ல விஷயத்துக்காக நீங்கள் எந்த நேரத்துலையும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். முடிஞ்ச வரைக்கும் 9:00 முன்பாகவே தொடர்புபட்டிருக்க, 9:00 நம்ம யாருக்கும் கொடுக்க முடியாது. அதை எடுத்து வச்சு பாதுகாத்து காலையிலையும் கொடுக்க முடியாது. அதனால எங்களுடைய தொலைபேசி எண்ணை சொல்றோம், 93 80 90 58 00 இந்த நம்பர் என்னோட பேர் ராஜா சேது புரளி, என்னுடைய அமைப்பு பேர் பசியாக சோறு. நீங்கள் எந்த நேரத்தில் வேணால் கூப்பிடுங்க. உங்கள் குழந்தைகளுக்கு பிறந்த நாள் வரும், உங்களுடைய திருமண நாள் வரும், பெரியவங்களுடைய நினைவு நாள் வரும், அந்த நேரத்தில் ஒரு 10 பேருக்காவது ஒரு நல்ல சாப்பாடை வாங்கி எங்களை கொடுங்க. நீங்கள் கூடவே வாங்க. பெரியாஸ்பத்திரிக்குள்ளார பிரசவமாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் செக்கப் கொடுத்து நல்ல சாப்பாடு கிடைக்காம வழியோடு இருப்பாங்க. நாம் அவருடைய அவங்களுக்கு கொடுக்கலாம். ரெண்டு ஜீவன் சாப்பிடும், தாயும் சாப்பிடுவா, உள்ள இருக்கிற சேயும் சாப்பிடும். மருத்துவமனையில் படுத்திருப்பான், கேட்பாரற்ற நிலையை உள்ள கிடப்பான், என்னன்னு கூட கேட்க ஆள் இருக்காது. நீங்க போய் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, நான் சந்திச்சுட்டு இருக்கேன். அவங்களுக்கு கொண்டே கொடுக்கலாம், அவங்களுக்கு சாப்பாடு வாங்க யாரோ ஒருத்தர் வெளியே வருவாங்க, அவங்க கிட்ட கொடுத்துடலாம். வெளியே படுத்தே கிடப்பான் நல்ல சோறு இல்லாமல், அவனை சாப்பிட வைக்கலான்னு சொல்லி இந்த நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். கடைசியாக இன்னொரு சின்ன விஷயத்தை பண்ண போறேன். என்னன்னா, வர்ற தீபாவளி அன்னைக்கு காலையில் பார்த்தா கடைகள்லாம் நிறைய லீவாக இருக்கும், நமக்கெல்லாம் தீபாவளி சந்தோஷமா இருக்கும். ஆனால் பெரியாஸ்பத்திரிக்குள் அட்மிட் ஆனவங்க தீபாவளிக்கு வீட்டுக்கு போக முடியாது, தீபாவளி கொண்டாட முடியாது. டாக்டர் இருக்க சொல்லியிருப்பாங்க, அங்கே இருந்தாலும் ஏதாவது வாங்கலாம்னு வெளியே வந்தால் கடை இருக்காது. அதனால தீபாவளி அன்னைக்கு என்ன கொடுக்க போறோம்னா, ஸ்வீட் வேண்டாம். ஏன்னா நோயாளிக்கு கொண்டு எத்தனை ஸ்வீட்டை கொண்டே கொடுக்க முடியும்? பழங்கள் கொடுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்காரு. எவ்வளோ பழம் இருந்தாலும் சரி, ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்கொடி, வாழைப்பழம், உங்களால் ஏதாவது இதுக்கு உதவி செய்ய முடியும்னா நீங்கள் பழமாக வாங்கி முன்னத்தினால எங்கிட்ட கொடுக்கலாம். இல்லைன்னா தீபாவளி இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு நீங்கள் நேரடியாக எங்கள் கூட வரலாம், நாம் அங்கே நின்று அவங்களுக்கு அந்த பழங்களை கொடுக்கலாம். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்து மேடையிலே கௌரவப்படுத்திய வள்ளலாருடைய அற்புத புதல்வர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பசியார சோரின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ராஜா சேது முரளி அவர்களே. மீதமான உணவை மட்டும் கொடுக்க வேண்டாம். இப்பொழுது இந்த இடத்திலே நாங்கள் இந்த விழாவின் சார்பாக ஒரு 50 பேருக்கு அவருக்கு அவரிடத்திலே உணவை அளிக்க இருக்கின்றோம். ஸோ யாரெல்லாம் பிரியப்படுகிறீர்களோ அவர்கள் அவருடைய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு அந்த பணியை செய்யலாம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பாக கேள்வி பதில் என்ற நிகழ்வு இப்பொழுது நடக்க இருக்கின்றது. இந்த நிகழ்வை இங்கே இந்த கூட்டத்திலே ஆங்காங்கே இருப்பவர்கள் இந்த கேள்வி கணையை தொடுப்பார்கள். அதற்கு பதிலளிக்கும் விதமாக இங்கே சிறந்த சன்மார்க்கிகள் 2 பேர் வந்திருக்கின்றார்கள் மதுரையிலிருந்து. அவர்கள் இருவரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். திரு சந்திரசேகர், தயவு திரு சந்திரசேகரையா அவர்கள், தயவு திரு விஜயராமன் அவர்கள், இவர்கள் நீங்கள் தொடுக்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்கின்றார்கள். இவர்கள் இருவரும் சன்மார்க்கத்தில் திளைத்தவர்கள். சுவாமி சரவணானந்தாவுடைய நூல்களை கற்று தேர்ந்து அந்த வழியிலே நடந்து கொண்டிருக்கும் இவர்களை நாம் இங்கே வரவேற்று அவர்கள் வாயிலே நாம் இந்த வினாவிற்கு பதில் உரைக்க கேட்பதற்கு நாம் அனைவரும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எனவே அனைவரும்
பார்த்து இந்த வினாவிற்கு கேட்கக்கூடிய வினாக்களுக்கு எந்த முறையில் இவர்கள் பதிலளிக்கிறார்கள் என்பதை கூர்ந்து கவனியுங்கள். இது எல்லோருக்கும் உங்களுக்கு இந்த நிலையிலே தேவையான ஒரு விஷயம். தயவு கூர்ந்து அமைதி காக்கவும். இப்பொழுது இந்த கேள்விப்பது நிகழ்வு தொடங்க இருக்கின்றது. முதல் வினாவை தொடுக்க சுரேஷ் அவர்கள் எங்கள் நிறுவனத்தில் பணியாற்றுபவர். அவர் இப்பொழுது இந்த கேள்வியை ஒரு முதல் கேள்வியை இங்கே கேட்பார்கள். அதற்கு அவர்கள் பதிலளிப்பார்கள். இதோ முதல் கேள்வி. முதல் பதில், இது நம்மளை பக்குவப்படுத்துவதற்காகவே வந்தது. இறைவன் எதையுமே நம்மளை துன்பப்படுத்துவதற்காக செய்வது இல்லை. அப்படி என்றால் பசி என்பது முதல்ல இன்றைய காலகட்டத்தில் நம்ம உடற்கூறு ரீதியாக எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு பார்ப்போம். பசி என்பது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள் உடலில் சத்துப்பொருள் பெரும்பகுதி குளுக்கோஸ் குறைவதால் பசி ஏற்படுகிறது. அதை நிவர்த்தி செய்வது என்பது முதலில் உடலுக்குள்ள சத்துப்பொருள்களை கொடுத்து உடலை நிலைக்க வைப்பது. இந்த உடலை நிலைத்தால்தானே நம்ம ஞானத்தையோ இல்லை பிற செயல்களையோ செய்ய முடியும். இதை தெரியாத இவர் திருமூலர் சொல்கிறாரு, உடம்பார் அழியில் உயிரார் அழிவுங்கிற. ஸோ உயிரை காப்பாற்றணும்னா உடல் கண்டிப்பாக உடல் உயிர் தனியாக இயங்காது. உடல் இருந்தால் தான் இயங்கும். அதே மாதிரி தான் வயசு வயசா அதை மாற்றி பார்த்தாங்க. ஸோ அதனால் அந்த உடல் வந்துட்டு அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அன்னமய கோஷத்துக்கு அன்னத்தை போட்டால் தான் நிற்கும், வேறு எதை போட்டாலும் நிற்காது. இந்த உடலை ஒரு லெவலுக்கு கொண்டுட்டு போனால் தான் நம்ம பிற்பகுதியில் கடவுள் அனுபவம் பெற முடியும். இதை திண்டுக்கல் சரவணந்தா சாமி சொல்வார், இந்த உடல் என்பது ஒரு மின் உபகரணம். உதாரணத்துக்கு எடுத்துங்க இந்த லைட்டு, இல்லை ஒரு மின் விசிறி இது போன்றது. இதை கரண்ட் இருந்தால் தான் இயங்கும். ஆனால் மின்சாரம் இருந்தாலும் அந்த பல்போ இந்த மின் விசிறி இல்லைன்னா மின்சாரத்தால் பயனில்லை. இந்த மின்சாரங்கிறது உயிர். ஸோ அந்த உயிர் இயங்குவதற்கு உடல் தேவை, பல்பு மாதிரி உடல். அப்போ இந்த உடல் இயங்கணும்னா அதுக்கு உணவு கொடுக்கணும். உணவு எப்போ கொடுக்கறது? பசின்னு ஒன்று வந்தால் தான் கொடுக்க முடியும். பசியே இல்லைன்னு வச்சுங்க, இந்த அன்னமய கோஷத்துக்கு சத்துப்பொருள் எப்படி உடல் ஏறும்? இப்போ சொல்கிறாங்க தேவர்களுக்கு நமக்கு இருக்கிற குறைபாடுகள்லாம் இல்லை, அவங்களுக்கு பசி கிடையாது, அவங்களுக்கு கண்ணி வைக்காது, அவங்களுக்கு வேர்க்காது, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க நம்மளை காட்டில் உயர்ந்தவர்களா? இல்லை என்று வல்லப்பெருமான் சொல்கிறேன். சில குறிப்பிட்ட காலங்களுக்கு அவர்கள் வந்து நம்மளை காட்டில் ஜாஸ்தி வளரலாம். ஆனால் இந்த உச்சகட்ட மரணமில்லா பரவாயில்ல முதிய சித்தி இவைகளெல்லாம் பெறணும்னா மனித தேகம் எடுக்கணும். இந்த மனித தேகம் அவங்களும் மனித தேகம் எடுத்துட்டால் திருப்பி மேல்நிலை பரணும், இறைநிலை அடையணும். அப்போது அதை அடைவதற்கு நம்ம பிறக்கிறோம். நம்ம பிறக்கும்போது ஏற்கனவே சில பூர்வஜென்ம கர்மாக்களை நம்ம அனுபவிக்கிறதுக்காக தான் பிறக்கிறோம். அப்போ அதில் வந்துட்டு பசியும் ஒன்று நம்ம. இப்போ அந்த பசினால் சில பேருக்கு இப்போ பேசினார் ஒருத்தர், உணவு மீதம் இருந்தால் கொடுங்கன்னு சொன்னார். ஏன் பசின்ற ஒரு துன்பத்தில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ நம்ம கொடுக்குறனால என்ன கிடைக்குது? ஆன்மலாமம் கிடைக்குது. இந்த ஆன்மலாமம் இருந்தால் தான் அந்த பாவம் காது மேல் குறையுது, நம்ம பூர்வ கர்மம் குறையுது. அப்படி குறையும் போது நம்ம மேலேற்றப்படுகிறோம். அதனால் இது உபகார கருவி அப்படின்ற வார்த்தையை ஐயா உபயோகிக்கிறார்.
பசி என்பது உபகார கருவி. அந்த உபகார கருவியும் உபகாரம் என்னது, உதவி செய்யறதுக்காண்டி வந்தது, துன்பப்படுத்துவதற்காக வரல. அதனால பசியை சரியா புரிந்து கொண்டு பசியா புரிதலே பரஜீவ காரியம்ன்ற உயர்நிலையை சொல்றாரு. அபரஜீவ காரியம் இல்லை வேற சொல்றாரு. மற்றதெல்லாம் இப்போ நம்ம கேட்டோம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கொலையும் பசியும் தவிர மற்ற பீனி மற்ற கவலை இவைகள்லாம் வந்துட்டு அபரஜீவ காரியங்கிறார். அப்போ அதில் உயர்ந்தது பரஜீவ காரியம். இந்த பரஜீவ காரியத்தில் பசிங்கிறது முக்கியமான பகுதி. ஸோ அதனால இந்த பசிங்கிறது நமக்கு உபகார கருவியாக வந்தது. அடுத்து அதில் இன்னொரு பகுதி மரணம், கவலை, பயம், இதெல்லாம் வருவது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் வர்றதுங்கிறது நம்ம ஏற்கனவே போன ஜென்மாக்களில் முன்ன பின்புறவிகளில் செய்த கர்ம பலன்கள்னால நம்ம முழு நிலை வல்லற்பெருமான்மாய் பெற்ற பெருநிலை அடையாமல் தவறி அடுத்த பிறகு மீண்டும் இன்னொரு தேகம், நம்ம தேகத்தில் கலகம் உண்டாகிறனால அந்த தேகம் அழிகிறது, அதனால் அடுத்த தேகம் கொடுக்குறாங்கன்னு ஜீவகாணி உண்டத்தில் வல்லற்பெருமான் சொல்கிறாரு. ஸோ அதனால் அந்த கடமையை நாம் முடிப்பதற்காக அடுத்த பிறவி கொடுக்கப்படுகிறது. அந்த பிறவி எப்போ கொடுக்குறாங்க, மரணங்கிறது வந்தால் தான் பிறப்புங்கிறது வரும். மரணங்கிறது வந்தால் தான் பிறப்புங்கிறது வரும். அப்போ ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. ஸோ யார் ஒருத்தர் வந்து மரணம் இல்லாத பெருவாழ்வு பெறாங்களோ வளர் பண்ண மாதிரி அவங்களுக்கு தான் அடுத்த பிறப்பு கிடையாது. இதுதான் பிறப்பறுத்தல்னு சொல்கிறாங்க. அதனால் மரணத்தை வெல்வது மரணங்கிறது நமக்கு ஒரு குறையில் ஏன் வருதுன்னா திரும்ப நம்மளை மேலே ஏற்றுவதற்கே வருகிறது என்று வலியுறுத்தி மிக தெளிவாக பதிலளித்திருக்கிறார் ஐயா அவர்கள். அடுத்த கேள்வியை திரு விஜயராமன் ஐயாவிடம் தொடுப்பதற்காக திரு ராஜேஷ் கண்ணன் அவர்கள் எங்களுடைய சப்கான்ட்ராக்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அவர் இப்பொழுது அந்த வினாவை தொடுப்பார். மைக்க வச்சு பேச மைக்க வச்சு. கடவுள் ஒருவர் ஏன், தெய்வங்கள் பலர், அது ஏதாவது உலகத்தில் கடவுள் பலவா ஒன்றா என்று எல்லோருமே சிந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் கடவுள் ஒருவர் தான், எப்படி ஒரு வீட்டுக்கு தலைவன் ஒருவன் தான், அது மாதிரி இந்த உடம்பாகிய உயிராகிய வீட்டுக்கு தலைவன் ஒன்று தான், அதுபோல் கடவுள் ஒருவர் தான், தெய்வம் பல கிடையாது. ஆனால் வாழ்க்கையில் சிறந்த நிலைகளை பெற்றவர்களை தெய்வங்களாக போற்றுகிறார்கள். அப்படி போற்றுவது அது ஒரு வகை. ஆனால் கடவுள் ஒருவர் தான் என்று நமக்கு எல்லா ஞானிகளுமே சொல்லியிருக்கின்றார்கள். பொதுவாக எல்லா சமயத்தார்களுமே கடவுள் ஒருவரைத்தான் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் நம்முடைய சமயத்தில் வந்து பல தத்துவ வடிவங்களை வழிபாடு செய்கிறார்கள். இப்போ பொதுவாக ஞானிகளை எடுத்துக்கொண்டீர்களானால் சிவனடியார்கள் சிவனை மட்டும்தான் ஒரு கடவுளாக ஏற்றுக்கொள்வார்கள், மற்றவர்களையெல்லாம் விட்டு விடுவார்கள். அதே மாதிரி ஆழ்வார்கள் திருமாலைத்தான் தெய்வம் என்று ஒத்துக்கொள்வார்கள். ஒரு தெய்வ கொள்கையில் தான் அவங்க இருந்து அருள் பெற்றிருக்கிறார்கள். அதே மாதிரி முருகனடியார்களில் அருணைநாதர் முருகப்பெருமான் ஒருவர் தான் தெய்வம் என்று சொல்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒரு தெய்வ கொள்கையில் இருந்து தான் அருள் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அதில் தத்துவ கற்பனைகளையும் புராணங்களையும் பிற்காலத்திலே வைத்ததினால தான் பல தெய்வங்கள் போல சொல்லிவிட்டார்கள். ஆனால் கடவுள் ஒருவர் தான் என்பது வள்ளலார் வந்து நமக்கு திருவருட்பா மூலமாக மிக தெளிவாக கொடுத்திருக்கின்றார். ஆகையினால கடவுள் ஒருவரே, தெய்வங்கள் பல கிடையாது, தெய்வமும் ஒன்று தான். வள்ளலாரே பாரார், தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும், சேர்கதி பல பல செப்புகின்றாரும், பொய் வந்த கலைகள் புகண்டிடுவாரும், பொய் சமையாதியை மெச்சுகின்றாரும், மெய் வந்த அறிவிளக்கம் ஒன்றில்லார் என்று வள்ளல் பெருமான் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். அதனால் கடவுள் ஒருவரே, அவர் அருட்பெருஞ்சோதியார். மிக்க நன்றி ஐயா. தயவு கூர்ந்து அமைதி காத்து இந்த கேள்வி பதில் நிகழ்வை நீங்கள் சிறப்பாக செய்ய அனுமதிக்க வேண்டும். அங்கே ரொம்ப சத்தமாக இருக்கு, நிறைய பேர் இங்கே அந்த கேள்விக்கு பதிலை தெளிவாக கேட்க முடியாமல் இருக்கு. தயவு கூர்ந்து இந்த விழாவினுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும்.
உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், தயவு கொண்டு அமைதி காருங்கள் பிளீஸ். இப்பொழுது மூன்றாவது கேள்வியை எங்கள் நிறுவனத்தில் பணிபுரியும் திருமதி திவ்யா அவர்கள் தொடுப்பார். இருவருக்கும் வணக்கம் ஐயா. நல்வினை தீவினை விதி ஏன் வருகிறது? விதி மேல் பழி போடுவது ஏன்? விதியின் அதிகாரி யார்? விதி இப்ப நம்ம சாதாரணமா யூஸ் பண்ற வார்த்தை, இதெல்லாம் தலை விதிங்க. எது செஞ்சாலும் தலை விதி. நம்ம தலையில நம்ம பிறக்கிறக்கும் போதே பிரம்மன் எழுதிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். தலையில் அவர் எழுதிட்டார். நமக்கு எந்த விதத்துலேயும் நம்ம பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், போன போக்கில் போயிட்டு. இந்த விதிக்கு இன்னொரு அர்த்தம், சாதாரண அர்த்தம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னென்னா, சாலை விதி எடுத்துங்க, டிராஃபிக் ரூல்ஸ். டிராஃபிக் ரூல்ஸை மதித்தா நம்ம பத்திரமா இருக்கலாம். டிராஃபிக் விதிகளை மீறணும்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? விபத்து நடக்கும். விபத்து நடந்தால் தேகம் போகும். இதே மாதிரி தான் இயற்கை தன் விதிகளை ஏற்கனவே ஏற்படுத்தியிருக்கு. இயற்கை என்ன ஏற்படுத்தியிருக்கு? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னு, இப்போ நம்ம ஆக்சிஜனை உள்ளெடுக்கிறோம், தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடு உள்ளெடுக்கும். இது இயற்கை வெளித்த விதி. நீங்கள் வெளியெடுப்புறத அது உள்ளெடுத்து. ஸோ ஒரு பேலன்ஸ் ஏற்படுது இயற்கையில், ஒரு பேலன்ஸ். இம்பேலன்ஸை தடுக்கிறோம். அது மாதிரி இறைவன் படைச்சிருக்கிறார். இந்த விதிகளை மாற்றுறது யார்? ஒரு வேலை குணமனேஸ்வரம், இப்போ ஏர் பொல்யூஷன் எல்லாத்தையும் குளோபல் வார்மிங் இப்போ சொன்னார் ராமச்சந்திரன். குளோபல் வார்மிங் ஏன் வந்துச்சா? அதான் வந்துச்சா? இல்லை. அந்த விதியை யார் எழுதுனது? இறைவனா? இல்லை, இயற்கை. அவர் சரியாக தான் படைச்சிருக்கிறார், அதை நம்ம தவறாக பயன்படுத்துகிறோம். அப்போ விதியை எழுதுறது நம்ம தான்றது போல தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன இது வரைக்கும் பழகி வந்திருக்கோம், நம்ம தலையில் பிரம்மன் எழுதிட்டாரு, இதுக்கு நான் எந்த வகையிலையும் பொறுப்பு இல்லை அப்படின்னு. அப்படியே பிரம்மன் எழுதியிருக்க தான் நம்ம முழுசாக நம்புறவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அந்த விதி ஏன் அவர் அப்படி எழுதுறாரு? இறைவன் வந்து எல்லாரையும் இறைவன் பிள்ளைகள் அனைவரும் தான். அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு வந்து நல்லபடியாகவும் ஒருத்தருக்கு தவறாகவும் எழுதுறதுக்கான எழுதுவாரா? யோசிச்சு பாருங்க. இப்போ தான் அவருக்கு முன்னாடி கேட்டீங்க, இறைவன் அன்பே வடிவினர் சொன்னாங்க குழந்தைங்க. அப்போ அது உண்மை தானே? அன்பே சிவம் ஏன் பேர் வச்சாங்க? லவ் இஸ் காட் அப்படின்னு கிறிஸ்தவம் பார்த்தது. அப்போ அவர் இப்படி மாற்றி எழுத மாட்டார். அப்போது அதுக்கு காரணமாக நம்ம ஏதோ ஒரு வகையில் இருந்திருக்கிறோம். அதனால் நம்ம பெயக்கூடிய தவறுகள், நாம் பிறருடைய உரிமைகளை தலையிடுவது, பிறருடைய சுதந்திரத்தில் தலையிடுவது, பிறர் என்றால் நம் மனிதர் மட்டும் எடுத்துக்கிறாங்க, சுற்றுப்புற சூழ்நிலைகளை கெடுப்பது, அந்த நிகழ்ச்சி கூட இங்கே நடந்துச்சு. இது எல்லாமே விதிக்கு காரணமாகுது. நீங்கள் எது செஞ்சாலும் அது உங்களை பாதிக்கிறது. உயிர்களை பண்ணினாலும் அதில் ஒரு ஆண்மான சிதறிச்சு வெளியேறும்போது வெளியேறக்கூடிய சுற்றுப்புற எக்காலஜின்னு சொல்லுவாங்க, சுற்றுப்புற சூழ்நிலை கெடுகிறது. அப்படி கெடும்போது அதற்கான உங்களுக்கு ஒரு பிரதி பலன், அது தீமையாக உங்களுக்கு எழுதப்படுகிறது. இதுதான் விதி. இந்த விதிங்கிறத நம்ம விதியை மதியாக மாற்றலாம் சொல்லியிருக்கிறாங்க. நேற்று நடந்தவே நேற்று நடந்தே இருக்கும், இன்று முதல் நாம் சரியான பாதையில் செல்வோம். இதை தான் அவர் சொன்னார் வள்ளற்பெருமாள். இதுவரை இந்த மாதிரி இருக்காங்க, இனிமேலாவது ஒரு சரியாக இருங்க. இதுவரை இந்த மாதிரி விண்காலம் கழிக்காதீர்கள், இனிமே விதியை மீறாதீங்க. விதிங்கிறது இயற்கை ஏற்படுத்தினது, அதை வந்துட்டு ஒருத்தருக்கும் மாற்றுறது வரையில்லை. அதில் தலையிடும் போது இயற்கை சீற்றங்கள் விளைகின்றன. ஏன் பூகம்பம் வருகிறது? ஏன் சுனாமி வருகிறது? அதான் வருதுன்னு சொல்கிறது நம்ம தவறு. இதை வந்து நம்ம ஊட இன்டர்ஃபியர் பண்ணுறோம். ஓசோன் லேயரில் ஓட்டை விழுந்துருச்சுன்றோம், அதனால் வெப்பம் அதிகரிக்கிறதுங்கிறான், காடுகள்லாம் பிடிச்சி எரியுதுங்கிறான். அமெரிக்காவில் பல காடுகள் எரிஞ்சிருச்சு. அப்போது இதுக்கு காரணம் யார்? அதுதான் விதி. இந்த விதியை நாம் தான் ஏற்படுத்துகிறோம். இப்போ விதியின் அதிகாரி யார்? விதியின் அதிகாரி, ஒரிஜினலாக விதியின் அதிகாரி இறைவன் தான். அந்த விதியை மீறும்போது குற்றவாளி நாம். நம்ம தான் அதை கெடுக்கிறோம். இதை சரியாக போனால் இந்த விதியை மாற்றவே குற்றக்காளி குற்றவாளி மற்ற உயிர்களை காட்டிலும் மனிதனே. அனைவரும் இந்த கேள்வியில்
இந்த பதில நீங்க திருப்தி அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த விதி விதி விதின்னு கேள்விப்பட்டுட்டே இருப்பீங்க. ஸோ ஐயா சொல்லிட்டாரு, விதிக்கு காரணம் நாம் தான், இறைவன் இல்லை. இறைவன் விதித்த விதியை நாம் என்று மீறுகிறோமோ அன்று நமக்கு விதி விதைக்கப்படுகிறது. அந்த விதியை நாம் மீறாமல் இருந்தால் நாம் வல்லன் பெருமான் போன்ற ஒரு வாழ்க்கையை வாழலாம். அடுத்ததாக நாலாவது கொஸ்டின் இப்ப கேட்க மாஸ்டர் மந்த்ரேஷ் அவர்கள் வருகிறார். சைவ உணவு ஏன் சாப்பிட வேண்டும், அசைவம் ஏன் கூடாது, நன்மை தீமை என்ன, மற்றும் உயிர்கொள்ளலால் விளைவு என்ன? சைவ உணவு அசைவ உணவு இது ரொம்ப காலமாகவே இது ஒரு சிந்தனைக்குரியதாகத்தான் இருக்கிறது. சைவ உணவு என்றால் தாவர உணவு, அதாவது பிற உயிர்களை இம்சை செய்யாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாவர உணவு. அசைவ உணவு என்பது சிற்று உயிர்களை கொன்று அவற்றை இம்சை செய்து அவற்றால் கிடைக்கக்கூடிய மாமிசத்தை உண்பது அசைவ உணவு என்று சொல்லப்படுது. அசைவ உணவு வந்து அது தாமச குணமுடையது, இரண்டாவது அது ஜீவ இம்சையால் வரக்கூடியது. வல்லனார் அதுதான் சொல்கிறார், ஜீவ இம்சை, அது அந்த உயிரை கொல்லும் பொழுது அந்த ஆன்மாவாகிய அணுசக்தி அந்த உடம்புல இருந்து வெளியேறுது, வழியே வெளியேற்றப்படுகிறது. ஒரு கோழியையோ ஆடையோ மீனையோ கொல்லும் பொழுது அது எந்த உயிராக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் கூட அப்படிதான், ஒரு உயிரை கொல்லும் பொழுது அந்த உயிருக்கு உயிராகிய ஆன்மா அணுசக்தி அது வழிய அந்த உடம்பில் இருந்து வெளியேற்றப்படுது, விரட்டப்படுகிறது. அப்போது அந்த ஆன்மா அணுவில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சு அந்த உடம்பு முழுவதும் பரவி இந்த உலகம் முழுவதும் பரவுது. இப்போ நம்ம பேசுகிறது வந்து ஒரு செகண்டில் 186,000 மைல் பரவுகிறது என்று விஞ்ஞானம் சொல்கிறது. அதுபோல தான் இந்த உயிர்கள் இறக்கும் பொழுது அதை வழியை அடித்து கொன்று இறக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த அதிர்வு வந்து இந்த அண்டமுற்றும் பரவுகிறது. அதனுடைய கதிர்வீச்சுகள் அந்த கொடுமை உடையவர்களை தாக்குகிறது என்று வள்ளலாருடைய அருள் விஞ்ஞானம் சொல்கிறது. அருப்பாவிலே இதற்கான பாடங்கள்லாம் இருக்குங்க. ஆகையினால அந்த உயிர்களை கொள்ளும் பொழுது ஆன்மாவாகிய அணுசக்தி அந்த உடம்புல இருந்து வெளியேறுவதால் அந்த உடம்பு கதிர்வீச்சினால் துடி துடித்து ரத்தம் பீறிட்டு சிரமப்பட்டு இறந்து போகிறது. அப்படி இறந்த உயிரினுடைய பிணக்கறியை வந்து மனிதன் கறி சமைச்சு சாப்பிடலாமான்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஒரு மனிதன் இறந்தால் தான் பிணம்னு சொல்கிறோம், ஆனால் எந்த உயிர் இறந்தாலும் அதனுடைய உடம்பு பிணம்தான். இறந்த உயிர்களுடைய பிணக்கறியை சமைத்து சாப்பிடுவது அது அரக்கர்களும் பேய் பிசாசுகள் இந்த மாதிரி அவங்க சாப்பிட்றது புராணங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. மனிதர்கள் சாப்பிடுவது அசைவ உணவு கிடையாது. ஆகையினால் அது அதுவும் அது தாமச குணமுடையது. நம்முடைய முன்னோர்கள் வந்து நம்மிடத்திலும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அறிவியல் இருக்கிறது. ஒரு உணவை வந்து ஒரு பொருளை வந்து அவர்கள் பகுத்து அறிந்து கொடுத்துருக்கிறார்கள், அந்த சத்தை அறிந்து எடுத்திருக்கிறார்கள். ஒரு உணவை சாப்பிட்டோம்னா அதில் வரக்கூடிய சத்து சத்துவ குணத்தை தரக்கூடியது, அதாவது நல்ல அறிவு தெளிச்சி உணர்வு நல்ல எண்ணங்கள் இவற்றை கொடுக்கக்கூடியது சத்துவ குணம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சத்துவ குணத்திலே சிறந்தது இனிப்பு உணவு சர்க்கரை என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். அதே மாதிரி ரஜோகுணம், அதான் வெறி, அதான் டென்ஷன் சொல்கிறாங்க, அந்த மாதிரி வெறி செயலோடு ஈடுபடுவது அது வந்து இந்த காரம் மசாலாக்கள் போன்ற உணவு. இப்போ